एक दो तीन चार पाँच छः सात आठ नौ दस। ராயப்பா ஆக்டிங்ல வேற கிழிச்சிட்டாரு, கிளி கிளி கிழிச்சிட்டாரு, வெடித்தன மாதிரி இருந்துச்சு எல்லாமே. வேற ராயப்பன்னா வேற லெவல் சொல்லவே தேவையில்ல. உள்ள போறீங்க, என்ன ரொம்ப எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? ரொம்ப ரொம்ப, இதான் ஃபர்ஸ்ட் மூவி வேற எனக்கு, ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இந்த உக்ரைன்ல. ஆமா, ஸோ வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே விஜய் படம். ஆமாம், கண்டிப்பாக பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். பேப்பர்லாம் வேறு எடுத்துன்னு வரலாம், கிரீச்சர் தெரிக்க விட்டுருப்பாங்க. அப்போ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. ஆமாம், செம்ம செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். விஜய் ஸ்க்ரீனில் காமிச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த சட்டை அப்படியே அவுத்து அப்படியே சுற்றி கத்தி 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 வெளியே வரும்போது வாய்ஸாக வராத அளவு பண்ணுவேன். தளபதி தளபதி ஃபேன் இல்லாத இடமே கிடையாது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரம் இந்தியா டோல்ட் இட்ஸ் வெரி குட் மூவி அண்ட் தே வாட்ச்ட் யெஸ்டர்டே. Yeah, a lot of spoilers actually, but thanks to Bob. Yeah, thanks to Bob for bringing it here and making us watch this. Yeah. Vigil padam potturukanga. Some excited ah irukinga? ஆமா, சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் பாப் ரைடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. கா, இந்த மூவி இப்போ வந்துட்டு யுக்ரைனில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப சீப்பாக, எப்படி? கண்டிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாப் ரைட். எப்பயும் போல் பாப் ரைட் மாஸ் காமிக்கிறாங்க, அதே மாதிரி சொல்கிற மாதிரி மாஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த படமும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதி தரிசனத்துக்காக காத்திருக்கிறோம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஹாவ் கால் அண்ட் சேட் இட்ஸ் வெரி குட் ரிவ்யூ அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ விஷ் வி கேன் ஆல்சோ என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் ஹியர். தேங்க்யூ பாப் ரைட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கருப்பா களியா இருப்போம். படம் வெறித்தனமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் பிச்சு டைம் தலைவர். இது படம் சூப்பர். ஃபுட்பால் தவிர எமோஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெறித்தனமா இருக்கு. வெறித்தனம் ப்ரோ, வேற லெவல். படம் வெறித்தனம். பைக் அவரேஜ் 4.5 பக்கத்தில் கொடுக்குறான். ஆக்டிங்லாம் எல்லாம் செம்ம, சான்ஸே இல்லை. அப்புறம் ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. உமன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மூவி இது. அப்புறம் நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு எல்லாமே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக, படமே இன்ஸ்பிரேஷனாக சூப்பராக இருந்துச்சு. The movie was really awesome and the first half was it's okay, but the second half like it's like giving women empowerment and the movie was extremely awesome. Vijay, super, nothing to say, he's always great. தளபதிக்கெல்லாம் வேற ரூட் இருக்கீங்க, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, அவர் தான் டாப்பு. படம் வெறித்தனம் ப்ரோ, எல்லாம் வேறு லெவல் படம். ஃபுட்பால் பேஸ்க்குலாம் வேறு லெவல் படம் அது. எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனான ஃபிலிமாக இருக்கும். பெண்களை வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக எடுத்து வச்சு இந்த படத்தை நடத்திருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து அல்டிமேட் நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. இந்த பெண்களை இந்த முக்கியமாக எடுத்ததுக்கே உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அட்லி ப்ரோ எப்போதுமே வேறு லெவல் தான். அவர் எப்போதுமே வேறு லெவல் செஞ்சுக்கிட்டார். வெறித்தனமாக அறிகிறார், உள்ள அடி தூள் அறிகிறார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படம் வந்து யுக்ரைனில் வந்தது வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோ? தமிழருக்கு வந்து ஒரு வெயிட்டான என்ன உக்ரைன் ப்ரோ, வேற லெவல். உக்ரைன்ல இருந்து பாப் ரைட் இறங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.